நமக்கும் பக்கத்து நில உரிமைதாரருக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர் இடம் என் இடத்துக்குள்ள இருக்கும், உன் இடம் அவருக்கும் இடத்துக்குள்ள இருக்குன்னு ஒரு சின்ன சர்ச்சை இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கு என்ன செய்யணும்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ அது என்ன செய்யணுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கன்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, என்ன பண்ணுவீங்க? உடனே கழுதி சர்வருக்கு பணத்தை கட்டி அளந்து கதையை முடிச்சிருவோம்னு நினச்சிட்டு நேரம் என்ன பண்ணுவீங்க, வீட்டில் இருக்க ஆவணங்களை எடுத்துக்கிட்டு பைக்கில் நேரே தாலுகா ஆஃபீஸில் போய் ஒரு மனு எழுதி கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸரி ஒரு பாரத்தை வாங்கி அதையும் நிரப்பி கோட் பீஸ் ஸ்டாம்பை ஒட்டி சீலை போட்டு சர்வேருக்கு பணம் கட்டிட்டீங்க. சர்வேரும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதிர்ஷ்டவசமாக என்ன பண்ணியிருந்தார், விஏஓ தலையாரி பட்டாளத்தோடு வந்து இறங்கியிருந்தார். இப்பவும் அந்த இடத்து ஓனர் என்ன பண்ணுறாரு தெரியும், யார் நிலத்துக்குள்ளே போய் நீ அளக்கக்கூடாது, உன் இடத்துக்குள்ளே இருந்து அளந்துக்கன்னு சொல்லிடுறார். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, சர்வேருக்கு பணம் கட்டினா அளந்துடலாம்னு நினச்சிருப்பீங்க. முடியாது. சரி, சர்வேருக்கு பணம் கட்டி அளந்துடலாம்னு பார்த்தா சர்வேரையும் சண்டாலும் அளக்க விட மாட்டேங்க. மறுபடியும் ஏன் இடம் இருக்குது, ஏன் இடம் இருக்குது, ஏன் இடம் இருக்குன்னு பிரச்சனையே பெருசாகிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் நமக்கும் மன உளைச்சல் அதிகமாகிடும். இப்போ இந்த ஜெண்டாலாண்டிலிருந்து வெளியில் வரதுக்கு மேல்முறையீடு யார்கிட்ட பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, தாலுகா சர்வேர்னு ஒரு சர்வே இருக்கார். இப்போது அந்த தாலுகா சர்வேர் வந்து அந்த ஆள்கிட்ட பேசி பார்ப்பாங்க. அதற்கும் அவர் இணையவில்லை, அளக்க மறுக்கிறார் என்றால் அதற்கு பின்பு இப்போ மேல்முறையீடாக அடுத்த கட்டமாக நீங்கள் மாவட்ட சர்வேரை அணுகலாம். மேல்முறையீடு செஞ்சீங்கன்னா அவர் வருவார். இந்த டிஸ்ட்ரிக்ட் சர்வேர் வந்து இப்போ அளக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். அப்பவும் இந்த எதிர்மனதாரர் என்ன சொல்கிறாருன்னா, என் இடத்துக்குள்ளே வராமல் நீங்கள் இடத்த அளந்துக்கிடுங்கன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறார். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் சர்வேயர் கூட இந்த எதிர்மறுதாரரின் அனுமதி இல்லாமல் அவர் இடத்துக்குள்ளே போய் அளப்பதற்கு அனுமதி கிடையவே கிடையாது. இதுதான் இந்திய அரசியல் சட்டத்தின் விதி. இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அழுகாமையில் உள்ள உங்கள் லிமிட் காவல்துறையிட்ட போய் முறையிடுறீங்க. அந்த காவல்துறை அன்பர்கள் வந்து அந்த எதிர்மனதாரர் நில ஓனர்கிட்ட பேசி தீர்க்க முயற்சிப்பார்கள். இது சிவில் மேட்டர். இதில் எஃப்ஐஆர் போடவோ அவரை கடினப்படுத்தவோ அவரை மிரட்டவோ செய்வதற்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. அப்போது அவரும் பேசி பார்த்து எல்லா முயற்சியும் செய்த பின்பு அப்பவும் எதிர்மனதாரர் அனுமதித்தால் மட்டும்தான் நீங்கள் அவர் இடத்துக்குள்ள போய் அளக்க முடியும். இவ்வளவு பேர் பேசி பார்த்தோம், எதிர்மனதாரர் அவர் இடத்திற்குள் சென்று அளக்க மறுக்கும் பட்சத்தில் கடைசியாக இதற்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது, நீதிமன்றத்துக்கு செல்வது. இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும். அப்போ நாங்கள் இதுவரைக்கும் என்னென்ன மேல்முறையீடுகள் செய்தோம், தாலுகா சர்வேரு, டிஸ்ட்ரிக்ட் சர்வேரு, போலீஸை வச்செல்லாம் பேசி பார்த்தோம். அந்த எதிர்மனுதாரர் அவர் இடத்துக்குள்ளே சென்று அளக்க விடவே மறுக்கிறார், உறுதியாக இருக்கிறார். எனவே நீதிமன்றம் எங்களுக்கு இந்த நிலத்தை அளந்து தர வேண்டும் என்று நீங்கள் ஒரு வழக்கை பதிவு செய்தால், நீதிமன்றத்திலிருந்து நீதிமன்ற ஆணையர் ஒருத்தர் வருவார். அந்த நீதிமன்ற ஆணையர் முன்னிலையில் மட்டும்தான் அந்த எதிர்மனுதாரரின் நிலத்திற்குள் சென்று அளக்க முடியும். இதுதான் இந்த வழக்குக்கு இறுதி தீர்வு. இந்த தீர்வை பின்பற்றி நிலத்தை அளந்து சரி செய்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறேன். இந்த சர்ச்சையை தீர்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? வழக்கமாக சர்வேருக்கு பணம் கட்டிடுவீங்க. இப்போ நீங்கள் சர்வேருக்கு பணம் கட்டி சர்வேர் தலையாரி விஏஓட வந்துடுறார், சம்பந்தப்பட்ட இடத்த அளக்கிறதுக்கு வரார். ஆனாலும் மறுபடியும் அந்த பார்ட்டி என்ன பண்ணுறாருன்னா, என் இடத்துக்குள்ளே போகக்கூடாது.